ஹலோ வியூவர்ஸ், லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோல ரெண்டு முக்கியமான தகவல்களை பார்க்க போறோம். அதை பாக்குறதுக்கு முன்னாடி அதை விட முக்கியமான தகவல் என்னன்னா, நீங்க நியூஸ்கள்ல சோசியல் மீடியாலாம் பார்க்க முடியும், நம்மளுடைய அண்டை மாநிலமான கேரளாவில் வயநாட்டில் வந்து 3 கிராமமே வந்து மூழ்கி போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நிலச்சரிவால, மண் சரிவால, தொடர்ந்து 2 நாள் பெஞ்ச மழையால பாத்தீங்கன்னா அந்த மண்ணும் தண்ணியும் சேர்ந்து அப்படியே அந்த கிராமத்தையும் மூடிடுச்சு. கிட்டத்தட்ட அந்த ஒரு கிராமத்துல மட்டுமே 500 குடும்பங்களை காணன்றாங்க. இன்னும் பல பேரை, பல குடும்பங்களை வந்து ஆளை கண்டே பிடிக்க முடியல. இன்னும் எங்க எந்த இடத்துல எப்படி போனாங்கன்னு தெரியல. அங்க பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய, அங்க ஏற்பட்ட நிலச்சரிவோட பாடிகள் 40 கிலோமீட்டர் தள்ளி அந்த நீர் ஓடக்கூடிய அந்த ஆற்று படுகையில கிடைக்கிறதாகவும் சொல்றாங்க. பார்க்கவே அந்த சோகமான, அந்த கோரமான காட்சிகள் வந்து ரொம்ப மனசுக்கு சங்கடமா இருக்கு. இயற்கைக்கு முரணா நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த மாதிரியான பெரிய பாதிப்புகளை சில நேரங்கள்ல நமக்கு ஏற்படுத்திடுது. அதனால அவங்களுக்காக நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் அவங்களுக்காக பிரார்த்திங்க. இது போல இனி ஒரு சம்பவம் எங்கேயும் நடக்கக்கூடாதுன்னு பிரார்த்திங்க. ஸோ இந்த இதை வச்சு பார்க்கும்போது அந்த அந்த வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வயநாடு சம்பவம் வந்து தமிழ்நாட்டுல நீலகிரிக்கு வந்து ஒரு வார்னிங் மாதிரியும் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு அரசு இதை எடுக்க போறாங்க, கவனத்தில் எடுக்க போறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இங்கே குவைத்தில் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய 2 புதிய விஷயங்களை தான் சொல்ல போகிறோம். அதாவது என்ன அப்படின்னா, இந்த ஒரு தகவல் நமக்கு நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு மோஸ்ட்லி இது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எக்ஸ்பர்ட்ஸுக்கு, அதாவது வெளிநாட்டவர்களுக்கு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, வெளிநாட்டவர்கள், அதாவது வெளிநாட்டு பெண்கள் இங்கே குவைத்து நாட்டவர்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க அந்த குழந்தை வந்து நான் குவைத்தி ஆகிடும். அப்போது அந்த குழந்தை வந்து வெளிநாட்டுக்கு, ஊருக்கு வெக்கேஷன் போகணும், திரும்பி வரணும்னாலும் தாயோட போகும்போது தந்தையுடைய பர்மிஷன் லெட்டர் இல்லாமல் போகக்கூடாது, போக முடியாது. அதனால தான் அந்த மாதிரி, இது எதுக்காகனா, இந்த மாதிரியான சில இஷ்யூஸ் வந்திருக்கு, பிரச்சனைகள் வந்திருக்கு. அந்த அவங்க ரெண்டு பேருக்கு உண்டான சில பிரச்சனைகள் வரும்போது தாய் வந்து குழந்தைய கூட்டிட்டு போறதுக்கு பர்மிஷன் இல்லை. அதனால தந்தையுடைய ஒப்புதலோட அவங்கள்ட்ட அந்த பர்மிஷன் லெட்டர் வாங்கிக்கிட்டு தான் ஏர்போர்ட்டை கிராஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தகவலை, புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து நான் குவைத்தி சைல்டு, அதாவது குவைத் நாட்டவர்களை திருமணம் செய்த பெண்களுக்கு, அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, அந்த வெளிநாட்டவர்களுக்கு மட்டும்தான் இது செல்லுபடியாகும். வேற மற்றபடி நாம ஃபேமிலியா இருக்கோம், நம்ம இங்கே ஒர்க்ல இருக்கும்போது ஒய்ஃப் மட்டும் சில நேரங்களில் வெக்கேஷன்ல பிள்ளைங்களை அனுப்பி வைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி இது கிடையாது. குவைத் நாட்டவர்களை கல்யாணம் பண்ண வெளிநாட்டு பெண்கள், அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு தான் இந்த இது பொருந்தும். அடுத்து இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, டிராஃபிக் ரூல்ஸ் புதுசா ஒரு ரொம்ப ஃபைன்களை வந்து, அபராதங்களை ஏத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் பலவிதமான அபராத தொகைகளை வந்து ஏத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா போக்குவரத்து அபராதங்களை ஏத்த காரணம் அந்த போக்குவரத்து விதிமீறல்கள் குறையணும் அப்படின்றதுக்காக தான். அதாவது ரெட் சிக்னல்ல நிற்கும் போது, அந்த ரெட் சிக்னல் இருக்கும்போது வண்டி கிராஸ் பண்ணி போனுச்சு அப்படின்னா 50 தினார் ஃபைனு. ஆனா இப்ப இந்த கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய சட்டம் 150 தினார் ஃபைன் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி ரேக்லாஸ், அதாவது வண்டிகளை அந்த இது பண்றது, லிஃப்டிங் பண்றது, திருப்புறது, அந்த ஒரு மாதிரி ஓட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு 30 தினார் ஃபைனு. ஆனா இதுக்கும் பாத்தீங்கன்னா இப்போ 150 தினார் ஃபைனு விதிச்சிருக்காங்க. இந்த சட்டம் கூடிய விரைவில் அமலுக்கு வரப்போகுது. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய டிராஃபிக் ரூல்ஸ்கள் வந்து புதுசு புதுசா அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால வண்டிகளை ஓட்டக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமாக டிராஃபிக் ரூல்ஸுகளை ஃபாலோ பண்ணி ஓட்டுங்க. வளர்ந்த நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.